இன்னைக்கு நாங்கள் மிகவும் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் காலத்துக்கு பொருத்தமான மிகவும் இலகுவான ஒரு ரெசிபி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் நான் ஒரு 1/2 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/3 கருவேப்பிள்ளை, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 1 சின்ன துண்டு இஞ்சி, 3 வெள்ளைப்பூடு, அதை இடித்து சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி கொள்ளலாம், அந்த இஞ்சி வெள்ளைப்பூடினுடைய பச்சை வாசனை போகும் வரைக்கும். அதுக்கப்புறமாக 3 முட்டை சேர்த்துருக்கிறேன். முட்டையிட அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளலாம், உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதையும் நல்லா நாங்கள் வதக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளலாம். அது 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமாக கேரட் 1 லீக்ஸ் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கூடவே கேபேஜ் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இதில் நீங்கள் குடை மிளகாய், வெங்காயத்தாள் கூட சேர்க்கலாம். லீக்ஸுக்கு பதிலாக வெங்காயத்தாள் சேர்த்தாலும் நல்லா இருக்கும். இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமாக இதில் நாங்கள் சோறு சேர்த்துக்கொள்ளலாம். வீட்டில் மிச்சமாயின சோறு இருந்தால் நீங்கள் அதையே பயன்படுத்தி செய்து கொள்ளலாம். இப்போ இந்த சோறுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இன்றைக்கு சம்பா சோறு தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி சோறில் கூட செய்து கொள்ளலாம். இப்போ இதை மிதமான தீயில் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமாக இதில் நான் வெங்காயத்தால் கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். அந்த நல்ல ஃப்ளேவருக்காக, உங்கள்கிட்ட இல்லாட்டி பரவாயில்லை, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சோஸ் சேர்த்துருக்கிறேன். சோயா சோஸ், இது லைட் சோயா சோஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளலாம். இந்த சோஸ் எல்லாம் நீங்கள் போடாமல் கூட செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமாக 1-2 நிமிஷம் நல்ல கூடின தீயில் வறுத்து எடுக்க வேணும். அப்போத்தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பல ரெசிபிகளுக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.